சாப்பிட்ட உடனே சாப்பாடு சாப்பிட்டோடனே கீழே குனியாதீங்க, குனியக்கூடாது. சாப்பிட்டோடனே கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட சாப்பிட தண்ணி குடிக்கணுங்கிறது கிடையாது. சாப்பிட மென்ட்டு சாப்பிடும் போது அந்த எச்சை உமிழ் நீராக நம்ம வந்து மெல்ல மெல்ல அது ஜீரண சக்தி உருவாகுது. அப்படி மென்ட்டு சாப்பிட்டுக்கல, தண்ணி குடிக்க தேவையில்லை. சாப்பிட்டு முடிச்ச காசில் லைட்டாக கொஞ்சமாக குடிங்க. அது உள்ளே போன காசில் நல்லா உள்ளே இறங்கும் போது நீங்கள் வந்துட்டு டப்புன்னு எழுந்திரிச்சு குனிஞ்சிடாதீங்க. குனிஞ்சிங்கன்னா அந்த இடத்துல அந்த பகுதியில் வந்துட்டு புண்ணு மாற வலிக்கு பெருகி எஃபெக்ட் ஆகிறது. அப்போ திடீர்னு ஓங்கிழிச்சு வரும், வாந்தி வரும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டோன்னே இப்படி டப்புன்னு குனிக்கக்கூடாதுங்க. குனிஞ்சிங்கனாவே பயங்கரமான சிரமம் தான் அது. அது திடீர்னு எஃபெக்ட் ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் போய் இந்த நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோன்னே எதுக்கு குனியிறோம் அப்படின்னு கூட நினைப்போம். அப்படி இல்லை, சாப்பிட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா வட்டலெல்லாம் கழுவுறதுக்கு குனிவும் பண்ணுங்க, தட்டு கழுவுறதுக்கு குனிவும். அதனால வந்து அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சாப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காந்து கிடைச்சி தண்ணி லைட்டாக குடிச்சிட்டு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போய் கழுவிக்கலாம். கழுவுனோம்னா இந்த ஓங்கிழிச்சு வராது. ஓங்கிழிச்சுன்னா வாந்தி போடுறவங்க அது வராது. அப்புறம் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அது உணவு வந்துட்டு டேஸ்டான உணவுகளை யாருமே வயிறு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்க முடியாது, சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு ஜீரணமாகணும்னு சொல்லிவிட்டு ஒன்றை செவனப்பு வேறு எனர்ஜி வாங்கி குடிப்பாங்க ஜீரணமாக ஒன்று அது பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு நடந்தால் சரியாயிருந்து சொல்லிட்டு நடப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் வேட்டுக்கு உட்காந்து இருந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 1/2 மணி நேரம் அரை மணி நேரம் கூட உட்காரலாம். உட்காந்திங்கன்னா அந்த அப்சரா கொஞ்சம் இந்த சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அப்சரான கிடச்சிது. அப்புறம் எழுந்திரிச்சு வாக்கிங் எல்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் நல்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆன கிடச்சிதான் போகலாம். அது காலையில் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் வாக்கிங் போகணும். ஒரு சில நடந்தால் ஜீரணமாக சொல்லிட்டு நடப்பாங்க, நடந்தால் ஜீரணமாகாது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது எதுக்குன்னா வயிறு வலி பிடிச்சிருக்கு, சாப்பிட்டுன்னா நடக்கூடாது. வயிறு வலி பிடிச்சிருக்கு கம்மனு பார்த்துக்கிட்டீங்க போது மெயினாக வந்து சாப்பிட்டுனா குனியாதீங்க, சரிங்களா? பார்த்து பயன்படுத்தணும். நான் சொன்ன தகவல் பிடிச்சிருந்தால் நம்மளோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது, மோட்டிவேஷன் சேனல், ப்ரொமோஷன் சேனல். அனைவருக்கும் நன்றிங்க.